அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுபோன்ற அண்மைய தகவல்களை மேலும் பெறலாம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை வேந்தனான ராவணனின் அதர்ம போக்கையும் ஒழுக்கமற்ற வாழ்வையும் அழிக்கும் பொருட்டுதான் மகாவிஷ்ணு பூமியில் அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக ராமர் என்ற பெயரில் பிறந்தார் அவ்வாறு ராமர் புறப்படுத்த தினம் ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் ശുക്ലപക്ഷ നവമി തിതിയിൽ നടപകൽ നേരത്തിൽ രാമർ പിറന്ന പൊതുവായി മക്കൾ അനേവരും അഷ്ടമി നവമി ദിനങ്ങളിൽ എന്ത കാര്യത്തെയും ചെയ്യമാട്ട അത് ഇരുതികളെയും പുറക്കണിത്ത് വിടുവാൽ ഇതിനാൽ കവലയുറ്റ അഷ്ടമി നവമി ആകിയ ഇരുതികളും മഹാവിഷ്ണുവിടം ചെറു തങ്ങൾക്ക് ഏർപ്പെട്ടുള്ള കുറയെ കൂറി മണ്ടാടിന് അപ്പോൾ വിഷ്ണു ഭഗവാന് ഉള്ളി മക്കൾ അനവരും പോറ്റി തുതി നാൾ വരും എന്ന് ഉറതി അ അതപടിയേ വസുദേവർ ദേവകി ആകിയോർക്ക് മകനാ അഷ്ടമി തീയതിയിൽ കൃഷ്ണനും തോന്നിന അഞ്ചേ ദിനം കൃഷ്ണ ജയന്തിയായി കൊണ്ടാട നവമി തീയതിയിൽ ദശരഥർ കൗസല്യ ദമ്പതിയുക്ക് മകനായി പന്താർ രാമപ്ര അഞ്ചേ ദിനം രാമനവമി നാളുകാ കൊണ്ടാടപ്ര രാമനവമി വ്രതം ഇരണ്ട് വ്രതമാ അനുഷ്ഠിക്കപ്പെടുന്നത് അതാവത് ചിത്ര മാതം ശുക്ലപക്ഷ പ്രഥമ തീയലിന് നവമി തീവരെ ഉള്ള ഒൻപത് നാൾ വ്രതം ഒരു വകും ഇവർ ഗർഭോസ്തം എൻ്റെ ചിത്രേ മതക്ലപക്ഷ നവമി തീയതിയിലിന് അടുത്ത് വരും ഒൻപത് നാടക അനുഷ്ഠിപ്പത് ഇരണ്ടാവു ജന്മോദിസ്വം എൻ്റെ ഇവർ രാമർ പാടുകൾ ഒരു വ്രത മുറിയാ രാമർ പിറന്തതിലിന് ഒൻപത് നാടകൾ ഒരു വ്രത മുറയുമ അനുഷ്ഠിക്കപ്പെടുന്നത് രാമനവമിയെ ഭക്തർ കൊണ്ടാടി വരുക விரதத்தை தொடங்குவதற்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து சுத்தம் செய்ய வேண்டும் விரதம் தொடங்கும் நாளன்று ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு இராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் பின்னர் வரும் ஒவ்வொரு நாளும் சர்க்கரை பொங்கல் பாயசம் உள்ளிட்ட நைவேத்தியங்களை படைத்து வழிபடுவதுடன் ராமருக்கு துளசி மாலையும் அனுமனுக்கு வடை மாலையும் சாத்த வேண்டும் இதனை ஒன்பது நாளும் சாத்த முடியாதவர்கள் ராமநவமி தினத்திலாவது செய்ய வேண்டும் இராமநவமி விரத நாட்களில் மட்டும் அல்லாத எல்லா காலங்களிலும் ராம ஜாதகத்தை படமாக ஆயுதத்தில் வரைந்து வைத்தோ அல்லது செப்புத்தகட்டில் வரைந்து வைத்தோ வழிபடுவது சிறப்பான பலனை தரக்கூடியது ராமருடைய ஜாதகத்தின்படி சூரியன் மேஷராசியிலும் செவ்வாய் மகர ராசியிலும் குரு கடகராசியிலும் சுக்ரன் மீனராசியிலும் சனி துலாம் ராசியிலும் உச்சஸ்தானத்தில் இருக்கின்றன இந்த ஜாதகம் என்பதால் அவரின் ஜாதகம் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இந்த ஜாதகத்தை வைத்து வழிபடுவதால் நினைத்த காரியம் கைகூடும் செல்வம் புகழ் என எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த ராமநாமி நவமியில் நாம் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்றேன் எங்கெல்லாம் தீமை தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்பே விஷ்ணு பகவான் பல அவதாரங்களை எடுத்துள்ளார் விஷ்ணு பகவன் எடுத்த அவதாரங்களில் ராம அவதாரம் உயர்ந்ததாய் சொல்லப்படுகிறது ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என மனிதகுலத்திற்கு உதாரணமாய் வாழ்ந்து காட்டியவர் சிறந்த மகனாய் சகோதரனாய் எப்படி வாழ வேண்டும் என அதன்படி வாழ்ந்து காட்டியவர் ராமபிரா அப்பேற்பட்ட ராமர் அவதரித்த தினமே இன்று ராம நவமியாய் கொண்டாடப்படுகிறது நம நவமியன இன்று ராமனை நினைத்து வழிபடும் போது சொல்ல வேண்டிய ராம காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகே தன்னோர் ராம பிரஜோதயாத் பொருள் தசரதனின் மகனை அறிந்து கொள்வோம் சீதா தேவியின் கணவன் மீது தியானம் செய்வோம் அந்த ஸ்ரீராமன் நமக்கு எல்லா பலன்களையும் வழங்கி அருள் செய்வார் என்பதுதான் மந்திரம் சொல்லும் முறை தினமும் ராமநாமத்தை சொன்னாலே நட்பலன்கள் ஏற்படும் அதிலும் இந்த ராம காயத்ரியை சொல்வதால் சிறப்புமிக்க பலன்களை பெறலாம் பூஜைகள் முடித்து கற்பூர தீபம் காட்டும்போது ராம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த காய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவதால் ஆபத்து காலங்களிலும் நன்மை விளை புத்திர பெரு உண்டாகும் பகை விலகும் ஒழுக்கமாக வாழ வழிவகுக்கும் எண்ணிய வாழ்வு அமையும் பாவங்கள் அகலும் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் தத்துவ தத்துவார்த்தமான ஞானத்தையும் நீங்கள் பெறலாம் ஜெய் ஸ்ரீராம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி